சிறப்பு விருந்தினர். உள்ளம் என்னும் ஊடகத்தில் ஓயா சரணங்கள் அல்ல அல்ல வெள்ளம் போல ஆர்ப்பரிக்கும் மலையோசை எல்லெந்துள்ளல் ஏற்றல் போற்றல் எல்லாம் அவரவர் தம் திறமையால் தான் என்பதனை உணர்ந்து தன் தனி திறமையால் தத்திரைத்துறையில் காண்பதித்து தம்பி என்னோடு விளையாடு, தப்பு தண்டா, சீமராஜா, பிகில் போன்ற புகழ்மிக்க திரைப்படங்களை நடித்து தனக்கென தனி புகழோடு விளங்கி வரும் நடிகரும் அன்புக்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய ஆத்ம பேட்ரிக் அவர்களுடைய அறிமுக படக்காட்சியினை தொடர்ந்து அவருடைய சிறப்பு உரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, நல்ல சரிங்க.
நம்முடைய நடிகர் அவர்களுடைய சிறப்புரை. ஒழுங்கா ஓடாது வண்டி, ரொம்ப ஸ்லோவாயிடும், டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இதே நான் ஒரு
10 years முன்னாடி அச்சீவ் பண்ணிருக்கலாம். ஐ மீன் அச்சீவ் இன்னும் பண்ணல சொல்ல, கொஞ்சம் அந்த முயற்சியில நான் ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிருக்கேன் வாழ்க்கையில். ஸோ இது தொழில்னு தோணுச்சு வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம்ல இயற்கை. கொஞ்சம் எங்கே போறேனோ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி மரம் வளருங்க, என்வரன்மெண்ட் இஷ்யூஸ், அப்புறம் கண்டினியூஸ் ப்ரோக்ராம்ஸில் கூட நாங்கள் டொனேட் பண்ணியிருந்தேன். எப்பவுமே சொல்கிறது தான் இங்கே ட்ரீஸ் பஞ்சமே இல்லை, சென்னை சிட்டியில் தான் ட்ரீஸ் நிறைய தேவைப்படுது. அது மாதிரி யாராவது ட்ரீஸ் வேணாம் தான் நாங்கள் டொனேட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் கீப்பிங் ஆல் த என்வரன்மெண்ட் க்ளீன். அப்புறம் இந்த இன்னொன்று விஷயம் சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய க்ரௌட் இருக்குது, மேபி யூ கேன் ஷேர் இட் ஆல்சோ. இந்த நம்ம ஷாம்பு பேக்கெட்டு பாக்கு பேக்கெட் இருக்கு இல்லையா, பாக்கு பார்த்தாங்க சின்ன பாக்ஸ்லாம் இருக்குங்க, சில பேர் ஷாம்பு பேக்கெட் சாஷே வருது இல்லையா, அதை வந்து பாதி கிழிங்க, அது தொங்கட்டும், அது ஃபுல்லாக கிழிச்சிட்டிங்கன்னா கீழே விழுங்க. அந்த சின்ன பொருள் வந்து மீன் வயிற்றுல, அதுதான் ஈஸியாக போய் டிசால்வ் போய் மீன் வயிற்றுல போயிருக்காங்க. அருமையான கெஸ்ட் சீஃப் கெஸ்ட் பிரின்சிபல் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் த ஸ்டேஜ் வித் மீ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். மே ஆல் ஹேவ் அ பிக் ஃபியூச்சர். நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி ஓட்டாதீங்க, எல்லாம் ஸ்மூத்தாக ஓட்டுங்க. தேங்க்யூ காட் பிளஸ்.